நம்ம யாரையாவது கிரீட் பண்றோம்னா, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா இந்த சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த சாப்பாடு தான் உங்க உடம்புல உள்ள ஹெல்த்தினஸையும் உங்க நோய் வர்றதும் வராமல் இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமே நம்ம எடுக்கிற ஆகாரங்கள் தான். அந்த ஆகாரத்துல ரொம்ப முக்கியமானது பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நைட்டு ஒரு 8-9 மணி நம்ம உடம்பு வந்து ரெஸ்டிங் ஃபேஸ், தூக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுனால தான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து 3 meal போர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுல எடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்த 3 meal போர்ஷன் என்னன்னு பார்க்கலாம். 3 meal போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 30%, 30, 30, 30, 10. 30% ஆஃப் ப்ரோட்டீன், 30% ஆஃப் கார்போஹைட்ரேட், 30% ஆஃப் ஃபைபர் அண்ட் 10% ஆஃப் வாட்டர் காம்போனன்ட். இப்படி நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்டோட டிசைனை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம், நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் சாம்பார் வந்து கம்மியாக இருந்தேன், இல்லை சட்னியை ஜாஸ்தியாக இருந்தேன். நீங்கள் அதில் உள்ள காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் ஃபைபர் மட்டுமே இருக்குது, ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமானது என்ன, தண்ணியோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடி வந்து கிளென்ஸ் ஆகி அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணும்போது இந்த 30-30, 10% உங்க ஃபுட் பேட்டர்னை வச்சிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ரோட்டீன் ஃபார் த பாடி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கும்போது இந்த வீடியோ ஞாபகம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.